வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். திருக்குறளில் இதுக்கு முன்னாடி மூணு பகுதி பார்த்துருந்தோம். திருக்குறள் பற்றின குறிப்புகள் எல்லாம் கொடுத்துருந்தோம். இது திருக்குறளில் நாலாவது பார்ட்டு. இதில் நம்ம குறள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அந்த குறளுக்கான விளக்கம் சொல்ல போகிறோம். இதில் பொதுவாக ஒரு டவுட் இருந்திருக்கு, என்னென்னா திருக்குறள் சார்ந்து எப்படி கேள்வி இருக்கும், அந்த கேள்வி நம்ம எப்படி மீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். திருக்குறள் நம்ம படிக்க வேண்டியது இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது என்னென்னா தமிழ் புத்தகத்தில் இருக்க திருக்குறள் மட்டும் எடுத்து படிக்கிறது அது ஒரு பகுதியாகவும், அப்படி இல்லைன்னா லெவன்த்து புக்கில் பொருளாதார புத்தகத்தில் எத்திக்ஸ் புத்தகத்தில் இதெல்லாம் இருக்க திருக்குறள் எடுத்து படிக்கிறது இந்த மாதிரி. நீங்கள் தமிழ் புத்தகத்தில் இருக்க குறள்லாம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் கொடுத்துருப்பாங்க, அதில் என்ன அணி இருக்குது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எதிர்பார்க்கலாம். அதே பொருளாதார புத்தகத்தில் இருக்கிறதோ அல்லது அறிவியல் புத்தகத்தில் எத்திக்ஸ் புத்தகத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து படித்தோம் அப்படின்ட்டுனா அங்கே அந்த குறளை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த குறள் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி குறளை எடுத்துக்காட்டாக பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த குறள் என்ன, அந்த குறளுக்கான விளக்கம் என்ன, அதோட அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த விளக்கத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லாமல் இந்த திருக்குறள் சார்ந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பும் போது அதற்கான ஒரு புத்தகமாக நம்ம வாழும் வள்ளுவம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்திருப்போம். அந்த புத்தகத்தோட லிங்க்கு கூட போன வீடியோவில் கொடுத்துருப்போம். இந்த வீடியோலையுமே அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிச்சயமாக அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், அது பயன்படுத்திக்கும். அது இல்லாமல் அறிவியல் புத்தகத்தில் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க எத்திக்ஸ் புக்குன்னு சொல்லுவோம், அது ரெண்டு பகுதியாக இருந்தது, இப்போ ஒரே பகுதியாக மாற்றிட்டாங்க. அந்த டேட்டாலாம் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த புத்தகத்தில் இருக்க சில குறள் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கும். அதில் அந்த விருந்து புறத்தை தான் உண்டால் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாட்டிருந்து இந்த குறளுக்கான விளக்கம் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம விருந்தினர் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு உணவை சரியாக கொடுக்காமல் நம்மளே மறைச்சிருந்து எடுத்துக்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது விருந்தோம்பலுக்கான சரியான அறமாக இருக்காது, அந்த மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குறளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நம்ம குறள் எடுக்கும்போது கண்டுபிடிச்சி எடுக்கும்போது ஓலைச்சுவடிகள்லேருந்து அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி எடுக்கும்போது இதே மாதிரியான ஒரு ஃபார்மெட்லேருந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். பெரிய எழுத்துனா இப்போ நம்ம பயன்படுத்துகிற எழுத்துக்களில் இப்போ நெடில் குறில் அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம், சுழிச்சு விடுறோம், கால் வாங்குகிறோம், இந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்காது. இப்போ செய்யால் அப்படின்னா இதற்கான எழுத்து இதே மாதிரியான வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்காது. இதிலிருந்து இந்த சொல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம அறிஞர்களை வச்சு அதிலிருந்து அந்த குறளை எடுத்துகிட்டு வந்துடுறோம், இந்த மாதிரியான சொல் இருக்கலான்ட்டு. அதே மாதிரி தான் இதற்கான விளக்கமும், இப்போ ஒரு குறளுக்கான விளக்கம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒவ்வொரு புத்தகத்தில் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்கள் நீங்கள் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு குறள் சொல்லியிருந்தோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு குறளை பற்றி பேசியிருந்திருப்போம். இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறதுல அடிப்படையான விளக்கத்தையே ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டால் பிறப்பால் எந்த உயிரும் வேற்றுமைப்படுத்தப்படாது, அவங்க செய்கிற வேலையினால தான் வேற்றுமைப்படுத்தப்படுறாங்க, இது ஒரு விளக்கமாகவும், பிறப்பால் எல்லாரும் சமம், அவங்க செய்கிற வேலையினால் வேற்றுமைப்படுத்தப்படுறதில்ல, இது மாதிரியான விளக்கமும் இருக்குது. இப்போ இது சார்ந்த ஆராய்ச்சிகளோ அது சார்ந்த விளக்கங்களோ நம்ம எடுத்துகிட்டு போகாமல் ஸ்கூல் புத்தகத்தில் என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துருக்கா அது மாதிரியான ஒரு நோக்கமாக படிக்கிறது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதே தாண்டி நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த வாழும் வள்ளுவம் அப்படிங்கிற புத்தகத்தை ரெஃபர் பண்ணியிருக்கோம், அதில் இருக்க சில விளக்கங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் கூட அது சார்ந்த மேலும் நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம், படிக்கலாம், ஓகே தான். பட் நமக்கு பரிட்சை ஓரியண்டடாக படிக்கும்போது புத்தகத்தில் என்ன விளக்கம் கொடுத்துருக்கா அதோட கடந்து வர்றது போதுமானதாக இருக்கும். அது இல்லாமல் அடுத்த குறளில் அழுக்காறு அவாவிகளை இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பகுதி ஏற்கனவே பகுதி மூணில் மனித வாழ்க்கைக்கு திருக்குறள் எந்த மாதிரி பயன்படுது, அன்றாட வாழ்வியலோடு திருக்குறளின் தொடர்பு தன்மை அப்படிங்கிற பகுதியை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ அன்றாட வாழ்வியல் அப்படிங்கும் போதே அதில் மிக முக்கியமாக இருக்கிறது இல்லறம், நம்ம எப்படி வாழணும், பொருள் எப்படி ஈட்டணும், இது மாதிரியான பகுதிகள் தான். அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இதில் ஒரு நான்கு குணங்கள் பற்றி சொல்லியிருப்பார். அழுக்காறு, பொறாமை, அப்புறம் அவா வெகிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வெகிலிங்கிறது சினோன்ட்டும் அவாங்கிறது நம்ம புலனடக்கம் அப்படின்னு சொல்ல, அதாவது அதை அடக்காமல் அவா ஆசைப்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள். அது இல்லாமல் இன்னாச்சொல் மற்றவங்களை பற்றி நம்ம சொல்கிற ஒரு நெகட்டிவ் வேர்ட் அப்படி எடுத்துக்கலாம் நினைக்கல. இந்த மாதிரியான நாலு விஷயங்களை தவிர்த்து வாழ்கிறதே ஒரு சிறந்த அறமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த குறள் குறிக்குது. அது இல்லாமல் ஆற்றின் ஒழுக்கி அறன் இழுக்கா இல்வாழ்க்கை நோர்பாரின் நோன்மை உடைத்து. இந்த குறளோட விளக்கம் ரொம்ப சிம்பிளானதாக என்னென்னா, நம்மளும் நல்வழியில் வாழ்ந்து மற்றவங்களையும் நல்வழியில் படுத்தி வாழ வைக்கிறோம் அப்படின்ட்டுனா, மற்றவங்களையும் நல்வழிப்படுத்துகிறோம், நம்மளும் நல்வழி நல்ல வழியில் வாழ்கிறோம், அறத்தை பின்பற்றுறோம் அப்படிங்கும் போது மற்ற எல்லா நோன்பை விட அது பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல அவங்க விளக்கமாக கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்கன்னா, நம்ம இந்த தவம் இருக்கிறது சித்தர்கள் முனிவர்கள் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அவங்கள விட இது பெரிய தவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் நல்வழியில் வாழ்கிறோம், மற்றவங்களையும் நல்வழிப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது மற்ற எல்லா அறன்களை விட அது பெரிய அறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்ததில் அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்ட்டு. இப்போ இதில் இதற்கான விளக்கமாக என்னப்படுது சொல்லப்படுது அப்படின்ட்டுனா, இந்த செய்யால் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வீடுகளில் வந்துட்டு திருமகள் குடியிருக்கணும், நம்ம செல்வத்தை கொடுக்கறதுக்காக லட்சுமி இந்த மாதிரியான பெண் தெய்வங்களை வந்துட்டு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருந்திருப்போம். அது மாதிரி அவங்களோட ரிலேட் பண்ணி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படின்னா விருந்தினர்களை சரியாக உபசரிக்க தெரிஞ்சவங்களோட இல்லத்தில் வீட்டில் திருமகள் வந்துட்டு உறைவாங்க, அந்த இடத்துல தங்கியிருப்பாங்க, நல்ல செல்வம் வளம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படி இல்லாமல் பொதுவாகவே விருந்தினர்களை சரியாக உபசரிக்க தெரிஞ்சிருந்து அப்படின்றனா அவங்களோட இல்லத்தில் நிறைய செல்வம் இருக்கும், நிறைய நற்குணங்கள் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பொதுவான விளக்கமும் கூட கொடுக்கல. அது இல்லாமல் யாதானும் நாடாமல் ஊராமல்
என் ஒருவன் சாந்துணையும் கல்லாத கல்லாதவாறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த குரல் ரொம்ப நல்ல குரல். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டுனா, ஒரு நம்ம இது இல்லாமல் வேற ஒரு குரலில் படிச்சிருப்போம், கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. இந்த குரலில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்த கல்வி கற்றுக்கிட்டா அப்படின்ட்டுனா எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அது அவனோட நாடு அவனோட ஊர் மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட கல்வியை கடைசி வரைக்கும் கற்றுக்காமல் காலம் தாழ்த்துறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதிரி கேட்டிருந்திருப்பார். ஸோ அதற்கான விளக்கம் தான் இந்த குரல். இல்லாம அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்ட்டு மொத்த 1330 குரல்லையே இது எனக்கு மிகவும் பிடித்த குரலாக இருக்கும். அந்தளவு இந்த குரலோட விளக்கம் இருக்கு. நம்ம இந்த குரலோட எண் கவனிக்கத்தக்கதாக இருக்கும். இந்த கேள்வியை தாண்டின விஷயம் தான் என்னன்னா, 169வது குரலாக இது இருக்கும். பொதுவாகவே திருக்குறளில் 7 அப்படிங்கிற எண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்போம். மொத்தம் 7 இந்த சீர்கள் இருக்குது, இது மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இந்த குரலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டுனா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அப்படிங்கும்போது சரியான உழைப்பு இல்லாமல் அல்லது சரியான ஒரு 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 முயற்சி இல்லாத ஒருத்தனுக்கு அதிக பொருள் கிடைச்சிருது அவனையும், செவ்வியான் கேடும் சரியாக உழைப்பு கொடுத்து அல்லது சரியாக முயற்சி செஞ்சு எல்லாம் பண்ணி அவன் வந்துட்டு சரியான வாழ்க்கையை வாழ முடியாமல் ஒரு ஒரு கெட்டு போன ஒரு சூழ்நிலை, நல்ல வாழ்க்கையை வாழ முடியல அப்படிங்கும்போது நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா ஆராயப்படும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம திருக்குறளில் படிச்சிருப்போம், கடவுள் வாழ்த்துன்னு முதல்ல ஒன்று வச்சிருக்காரு. கடவுள் பற்றி பேசியிருந்திருப்பார். முன்னாடி இருந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், இந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்மங்கள் பற்றி எல்லாம் பேசியிருந்திருப்பார். இப்போது ஒரு ஜென்மத்தில் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்ட்டுனா 7 ஜென்மத்துக்கும் உதவும், அந்த மாதிரி அடுத்தடுத்த பிறப்பு பற்றி எல்லாம் பேசியிருக்காரு. அப்படி எல்லாம் பேசின திருவள்ளுவர், சாதாரணமாக ஒருத்தர் நல்லா வாழ்கிறான் அப்படின்ட்டுனா அதுக்கு அவன் முற்பிறவியில் செஞ்ச பலன்கள் தான் காரணம், அதுவே அவன் முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள் தான் இந்த இடத்துல அவன் சரியாக வாழ முடியல அப்படின்னு ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கலாம். அப்படி முடிக்காமல் இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நல்ல முயற்சி இல்லாமல் ஒருத்தர் நல்லா வாழ்கிறான் அப்படின்னா, நல்ல முயற்சி செஞ்சு ஒருத்தர் நல்லா வாழலை அப்படின்ட்டுனா இந்த வேற்றுமை ஆராயப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஆராய்ஞ்சு அதற்கான சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பார். ஈவன் இந்த வாழும் வள்ளுவம் அப்படிங்கிற புத்தகத்தில் கூட மொத்த திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கு இருந்த அந்த அறிவுக்குமான ஒரு சான்றாக இந்த குறளை காட்டலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஈவன் அந்த புத்தகம் கூட 1988 விருது வாங்கினதாக நம்ம சொல்லியிருந்திருப்போம். அது கவனிங்க, அதை எடுத்து படித்து பாருங்கள். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகி ஏற்றியான். இது அதை விட ரொம்ப அற்புதமான குரல் தான். என்னென்னா, இப்போ உலகி ஏற்றியான், கடவுள் தான் உலகத்தை படைச்சாரு அந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக இவர் சொல்லியிருக்க மாட்டார். கடவுளுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும், என் குணத்தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். என்னென்ன குணங்கள்லாம் இருந்தால் அவன் கடவுளாக முடியும் அப்படிங்கிற விளக்கம் கூட கொடுத்துருப்பார். அப்போது ஒருத்த உலகத்தை இயற்றிருக்கான் அப்படின்ட்டுனா, அப்படி உலகத்தை இயற்றியவன் பிச்சை எடுத்து தான் உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கியிருக்கா அப்படின்ட்டுனா, இந்த நிலைமையை ஏற்படுத்தினதுக்காக அந்த உலகி ஏற்றியான் பறந்து கெடுக அப்படின்னு கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு அவரை திட்டுற மாதிரியோ அல்லது அவருக்கான ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வாட்டவர் எப்படி வேணால் ரிலேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் ஒருத்த உலகத்தை ஏற்றுனா அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை திருவள்ளுவர் வைக்கலை. அதுக்கு பதிலாக இங்கே முயற்சியும் இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட அந்த அறமும் தான் காப்பாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் திருவள்ளுவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். 2000 வருடத்துக்கு முன்னாடியே முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நம்ம என்ன வேலை செய்கிறோம், என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படிங்கிற பெருமை திருக்குறளுக்கு கொடுக்கறது இந்த குறள் தான் அப்படின்னு விளக்கியிருப்பாங்க. ஸோ அது சார்ந்த விளக்கம் தான் அது. இது எல்லாமே எத்திக்ஸ் புக்கிலிருந்து எடுத்தது. அதனால் இந்த குறள் எந்த சூழ்நிலையோடு பொருந்தது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு, அதோடு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது எல்லாம் தமிழ் புக்கிலிருந்து எடுத்த குறள். இப்போ தமிழ் புக்கிலேருந்து எடுக்கிற அப்படிங்கும்போது அந்த குறளுக்கான ஒரு சொற்பொருள் விளக்கம், ஏன்னா திருவள்ளுவர் பயன்படுத்தும் போது அந்த சொல்லுக்கு என்ன விளக்கம் வச்சு பயன்படுத்தியிருந்தார், இப்போ பொருள் மாறி இருக்கலாம் அல்லது வாட்டவர், அந்த மாதிரியான ஒரு விஷயமும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டியது. அந்த குறளுக்குன்னு ஒரு அணி கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டுனா, இது இந்த அணியோட பொருந்தும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து படிக்கணும். இந்த குறள் எந்த புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். நீங்கள் அந்த புத்தகத்தில் போய் ஒவ்வொரு வார்த்தைக்குமான அந்த விளக்கத்தை நிச்சயம் எடுத்து படித்து பாருங்கள். ஒரு குறளுக்கு அணி புத்தகத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தால் அந்த அணியை நாங்கள் இங்கேயே மென்ஷன் பண்ணி சொல்லிடுறோம், அதை இங்கேயே நீங்கள் கவனிச்சிக்கலாம். 11th புக்கில் இருக்க எத்திக்ஸ் புக்கில் இருந்தால் இந்த குறளெல்லாம் எடுத்திருந்தோம். அதே 11th தமிழ் புத்தகத்திலிருந்து குறள் எடுத்திருக்கும். இது ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். அடக்கம் உடைமை அப்படிங்கிற அதிகாரம், இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 3 குறள் மட்டும்தான் புத்தகத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதே புத்தகத்தில் கடைசி பகுதியில் இந்த அதிகாரத்தில் இருக்க 10 குறளுமே இருக்கும். உள்ளுக்குள்ளே தமிழ்ங்கிற பகுதியில் இந்த 3 குறள் மட்டும்தான் இருக்கும், அங்கே இருக்க குறளை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். அதே புத்தகத்தில் கடைசி பகுதியில் 10 அந்த அதிகாரத்தில் இருக்க மொத்த குறளும் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இந்த அடக்கம் உடைமையில் 1st குறளை, நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இப்போ நிலையின் தெரியாது அப்படிங்கும்போது ஒருத்தன் தனக்குன்னு ஒரு அறத்தை வச்சிருக்க அப்படின்ட்டுனா, அந்த அறத்திலிருந்து வெளிப்படாமல் அடங்கி வாழ்ந்து வர ஒருத்தனோட வாழ்க்கை மலையினும் மான பெரிது அப்படின்னு குறிக்கிறார். இப்போ இந்த நிலையின் தெரியாது அப்படிங்கும்போது தனக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்க அறம் அந்த அறத்திலிருந்து விலகி போகாமல் ஃபோக்கஸ்டாக இருக்கா அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு வேற என்ன விளக்கம் கொடுக்கல அப்படின்ட்டுனா, இல்வாழ்க்கையாகிய அறத்திலிருந்து வேறுபடாது ஒருத்தர். ஒரு இல்வாழ்க்கை அப்படிங்கும்போது அதற்கான அறங்கள் என்னவோ அதிலிருந்து மாறி போயிடாமல் அதிலேயே சரியாக வாழ்ந்து வரா அப்படின்ட்டுனா, அந்த ஒழுக்கத்தை சரியாக பின்பற்றா அப்படின்னா மலையினும் மான பெரியுது அப்படின்னு குறிக்கிறார்.
அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸான குரல் இல்லையா, அந்த அதிகமாக நம்ம பயன்படுத்தியிருப்போம், அதிகமாக மனப்பாடம் பண்ணியிருந்திருப்போம், ஏன்னா இது எல்லாமே மனப்பாட பகுதியில் இருந்திருக்கும். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பற சொல்லிலுக்குப்பட்டு அப்படின்ட்டு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு அப்படின்ட்டு. இந்த குரலில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ட்டுனா, யாராக இருந்தாலும் யாகாவார் நா காக்கணும், நா அடக்கம் தேவை, அப்படி இல்லை அப்படின்ட்டுனா சொல் இழுக்கப்பட்டு அவங்களோட வார்த்தையினாலே அவங்களுக்கு வந்துட்டு அவமானம் அல்லது கேடு வந்து நேரும் அப்படிங்கிற மாதிரி. தீயினால் சுட்ட புண் நெருப்பில் சுட்டுக்கிட்டு அந்த புண்ணு ஆறி போயிடும், நம்ம வார்த்தையால் சொல்லி ஒருத்தங்களை காயப்படுத்தணும் அப்படின்ட்டுனா அந்த புண்ணு ஆறாது அப்படிங்கிறத. இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்மெண்ட், நிறைய டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் மீது என்ன பலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம சரியான வார்த்தையை பயன்படுத்துகிறோமா, ஒரு கெட்ட சூழ்நிலையை கூட சரியாக பாசிட்டிவான வேர்டு வச்சு விளக்குறோமா அல்லது நெகட்டிவான வேர்டு வச்சு விளக்குறோமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தீய சொல்ல பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது 2000 வருடத்துக்கு முன்னாடியே வகுத்து கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுறோம், முயற்சிக்கும் எண்ணத்தின் வலிமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட மிக குறைந்த நூல்களில் திருக்குறள் மிக முக்கியத்துவம் பெறுது. அதனால தான் இத்தனை ஆண்டுகளை கடந்து அதால் நிற்க முடியுது. அதுக்கடுத்ததில் ஒப்புரவு அறிதல், இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த அணி ஏதாவது ஒரு குறளில் குறிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு, தீயினால் சுட்டப்புன்னு அதுக்கான அணி கொடுக்கப்பட்டிருக்கு, வேற்றுமை அணி. அதே போல் அடுத்த 11வது புத்தகத்திலே அடுத்த அதிகாரம் ஒப்புரவு அறிதல். இந்த ஒப்புரவு அறிதல், ஒப்புரவு அறிதல் அப்படின்னாவே என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். இதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பில் டியூட்டி டு சொசைட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அங்கே என்ன சேவை செய்கிறோம், நம்மளால் என்ன பயன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதாவது என்னென்னா, இதில் நம்ம முயற்சி செய்து எடுத்துகிட்டு வர எல்லா பொருட்களுமே மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக தான், அல்லது சரியான அந்த பாதை கிடைக்காமல் முயற்சி செஞ்சிட்ருக்க எளியோருக்கு உதவுறதுக்காக அப்படின்னு விளக்கம் எடுத்துக்கலாம். அது ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஒத்த அறிவு அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கலாம். இங்கே நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டுனா, உலகம் எதையை வந்துட்டு பின்னோக்கி போகுதோ, எதை அறம்னு எடுத்துக்குதோ அதோட பின்பற்றி வாழணும், அப்படி இருக்கும் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பொதுவான விளக்கமும் கொடுக்கலாம். டியூட்டி டு சொசைட்டி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், தன்னை நான் எந்த இடத்துல இருக்கமோ, நம்ம பூமியில் இருக்கோ அல்லது நம்ம ஊரில் இருக்கோ, அந்த மாதிரி சுற்றி இருக்கவங்களுக்கு உதவுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவன் தான் உயிர் வாழ்கிறவன், மற்றையன் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார், மற்றவன் இறந்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம இருக்க சூழலுக்கு, இருக்க இடத்துக்கு, இருக்க மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழணும், அவன் தான் உண்மையாகவே உயிர் வாழ்கிறவன் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்திருப்போம். என்னென்னா, திருவள்ளுவர் மனிதருக்கான அந்த அறநெறிகளை பற்றியும் மனிதர் உயிர் வாழ்கிறதுக்கான தேவைகளை பற்றி மட்டுமே எழுதியிருக்க மாட்டார், எல்லா உயிர்களுக்குமான வரையறை வகுத்து கொடுத்துருப்பார். எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறதுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிற அறத்தை விளக்கி சொல்லியிருப்பார். அது மிக முக்கியமாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதை தாண்டி மருந்தாகி தப்பா மரத்தற்றல் செல்வம் பெருந்தகையான் பெருந்தகை யான் கண் படின் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் என்ன விளக்கம் அப்படின்ட்டுனா, ஒரு மரத்தோட எல்லா பகுதிகளும் மருந்தாக உதவும், ஒரு மரத்தில் இருக்க எல்லா பகுதிகளுமே மருந்தாகி போகாமல் தப்பாது, அந்த மாதிரியான ஒரு விளக்கத்தில். அப்போ செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்ட்டுனா, ஒரு நல்லவன் கையில் அதிக செல்வம் கிடச்சிதுன்னா அந்த செல்வம் ஊருக்குள்ளே இருக்க கேணியில் நீர் வந்த மாதிரி மொத்த ஊருக்கும் உதவும், ஊருக்குள்ளே இருக்க அந்த பொதுவான மரம் பழுத்த மாதிரி மொத்த ஊருக்குமே உதவும். அப்போ நல்லவன் கையில் இருக்க செல்வம், ஒரு மரம் எப்படி தன்னோட எல்லா பகுதிகளும் மருந்தாக பயன்படுத்துதோ அது மாதிரி அவங்க கையில் இருக்க செல்வம் உதவும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இங்கே நம்ம பேசுகிறதே டியூட்டி டு சொசைட்டி தானே. அப்போ நல்லவங்க கையில் தான் செல்வம் சேரணும், நல்லவங்க கையில் தான் அதிகாரம் சேரணும், அப்போ தான் மற்றவங்களுக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது பயனளிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி இதில் பேசியிருக்காரு. இதில் ஒரு அணி இருக்குது, உவமை அணி. மேக்சிமம் இதில் ரெண்டு அதிகாரத்தை பற்றி பேசியிருக்கோம், ஒப்புற வரிதல் அப்புறம் அடக்கமுடைமை, இதை பற்றியெல்லாம் இதில் இருக்க அணிகளும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வழியறிதல் அப்புறம் காலமறிதல் குறிப்பறிதல் இது மாதிரியான சில அதிகாரங்களும் கூட 11th தமிழ் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதோட கண்டினியூட்டியாக அடுத்த பாட்டில் மறுபடியும் அந்த அதிகாரத்தில் என்னென்ன குறள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கூட பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், யூனிட் 8 திருக்குறள் அப்படின்னு வரும்போது மொத்தமாக திருக்குறள் பற்றி பொதுவாக என்னென்ன சொல்லப்படுது, அதுக்கான அந்த நூல்வெளி இதெல்லாம் அந்த பாயிண்ட். அது இல்லாமல் அப்புறம் எந்தெந்த புத்தகத்தில், தமிழ் புக்கு இல்லாமல் வேறு எந்தெந்த புத்தகத்தில் திருக்குறள் பேசப்பட்டிருக்கு அதெல்லாம், இதெல்லாம் கலெக்டிவாக எடுத்து படித்தோம் அப்படின்றனாவே போதுமானதாக இருக்கும். இதுதான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம், எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் மற்ற இந்த திருக்குறள் யூனிட் 8 தவிர்த்து மற்ற பகுதிகள் எல்லாத்துக்குமே, மொத்தம் 10 யூனிட் இருந்திருக்கும் சிலபஸ் பார்த்துருந்தீங்கன்னா, மற்ற யூனிட் எல்லாத்துக்குமே நிறைய கேள்வித்தாள்களை குறிப்புகளாக இலவசமாக நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கான லிங்க் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது இது சார்ந்த ஐயங்கள் இருந்தது அப்படின்னாலும் கூட நீங்கள் ஃபேஸ்புக்கில் அல்லது வாட்ஸ்அப்பில் அல்லது நம்மளோட இன்ஸ்டியூட்டோட அந்த நம்பர் கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், தெரிவிக்கலாம். கீப் சப்போர்ட்டிங் எஸ், தேங்க்யூ. எப்பவும் நம்ம இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான கேள்விகள் அப்படின்னு ஒரு பகுதி வச்சுருந்துருப்போம். அதில் இதிலிருந்தே சில கேள்விகள் கேட்டு அதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்திருப்போம். ஸோ இந்த பகுதி இன்னும் முழுமையாக முடிவடையில. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 11வது புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் இருக்க அதிகாரங்கள் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு. அதிலேயே இன்னொரு 2-3 அதிகாரங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, அதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மொத்தமாக அதிலிருந்து கேள்விகளாக எடுத்துடலாம்.
ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அல்லது இது சார்ந்து வேறு ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு தோணாவோ ஐயங்கள் தோணாவோ அதை நிச்சயம் தெரிவிங்க.